சோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் தென் த ஃபாலோயிங் டு தி அதர் வாய்ஸ் ஃபோர்த் ஒன் மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் கிளாஸ் சாரி மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் தி டாட்டர் ஹேட்னு என்ன தொப்பி இல்லையா கலர்ஃபுல் தொப்பி வந்து வாங்கினான் இது என்ன வாய்ஸ்ன்னு சொல்லி பாரு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் வாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து வேர்பு வந்து பாரு வேர்பு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வேர்பு இருக்குது இங்கே ஹேட் பாட் அப்படின்ட்டு இப்போ ஹேட் பாட் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நடுவில் பீன் அப்படின்னு சொல்லி வரும் அவ்வளோதான் ரொம்ப இதெல்லாம் ஈஸி சிங்கிள் வேர்பு வர்றப்போ மட்டும்தான் டிஃபிகல்ட் அதர்ஸ் எல்லாம் எல்லாமே ஈஸி பீன் போட்டால் எப்போவுமே V3 தான் வரும் V3 என்ன இதுக்கு பாட்டை தான் ஹியர் யூ ரைட் பாட் இது வந்து இப்போ ஒன்னால் எழுத முடியாது ஏன்னா இதெல்லாம் இப்படி திருப்பிட்டு இங்கே வர்றது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் உன்னால் எழுத முடியும் ஓகே இப்போ எதை திருப்பணும் இது என்னது சப்ஜெக்ட் நிறைய நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தெரியறதில்ல இதுக்கு பக்கத்தில் வந்தால் இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம் நார்த் வே சில சமயம் அப்படி வராது மாலினி ஹேட் பாட் இப்போ நான் கரெக்டு மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் இந்த ஃபார் த டாட்டர் ஃபார் ஹேர் டாட்டருங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது நம்ம தனியாக இது அப்படியே இங்கே எழுதிட்டேன் ஃபார் ஹேர் டாட்டர் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டேன் இப்போ இது அப்படியே எங்கே போயிடும் இங்கே போயிடும் இந்த மாலினிங்கிறது அப்படியே எங்கே வந்துடும் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ அது அப்படியே திருப்பி ஏ கலர்ஃபுல் ஹியர் யூ ரைட் இங்கே டேஷ் போட்டுட்டோம் இப்போ இப்போ தான் நம்ம சிங்குலராக ப்ளூரலா சிங்குலராக ப்ளூரலா சிங்குலர் சிங்குலர்னால் நம்ம மொத்தம் ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று ஈஸு இன்னொன்று வாஸ் இதுதான் வந்து சிங்குலருக்கு உண்டானது திஸ் இஸ் ஃபார் சிங்குலர் எது ப்ளூரலுக்கு வாஸு வேர் இல்லை வாஸ் இல்லை ஆறு வேறு ப்ளூரலுக்கு உரியது இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இது இதில் வந்து கலர்ஃபுல் ஹேட்னு இருக்கு இல்லையா இது ஹேட் என்ன டென்ஸு பாஸ்டன்ஸு பாஸ்டன்ஸ் வர்றப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும் ஆர் வேர் இருக்கு இல்லையா சாரி இங்கே வாஸ் வந்து யூஸ் பண்ணணும் திஸ் இஸ் ஃபார் பாஸ்டன்ஸ் இந்த டபிள்யூ ஏற்கனவே சொல்லிட்டேன் டபிள்யூவில் வர்றத பாஸ்டன்னு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ புரியுதா டபிள்யூ என்ன இந்த டபிள்யூன்னு வர்றது வந்து பாஸ்டன்ஸு மீதி வர்றது ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஞாபகத்தில் வச்சுப்பேன் ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து என்ன எழுதணும் ஓ சாரி இது நம்ம சிங்கிள் வேர்பு வச்சுட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ சம் வந்து ரொம்ப சம்முனே வருது இது இந்த சென்டென்ஸ் வந்து ஈஸி அவ்வளோதான் முடிஞ்சுது ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட்பின் இந்த ஹேடு தென் ஹாவ் ஹேஸ் தென் வில் குட் இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நடுவில் என்ன போடணும் பீன் மட்டும் போட்டால் போதும் அவ்வளோதான் இது அப்படியே நீ பிரிச்சிடுறேன் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட்பின் பாட் கண்டிப்பாக மறக்காமல் என்ன போடணும் பைன்னு போட்டு இந்த இடத்துல மாலினி அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன் அவ்வளோதான் ஸோ என்ன புதுசாக போட்டோம் இங்கே பீன் போட்டுட்டோம் இந்த ஹேடு அப்படியே இருக்குது தென் பாட்டும் அப்படியே இருக்குது புதுசாக போட்டது இந்த டிக் பண்ணது ஒன்று தான் புதுசாக போட்டோம் அப்புறம் பைங்கிறது நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக போடுறது தான் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை நவ் தே ஹேவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன் இப்போ வேர்பு பார் வேர்பு என்ன இருக்குது ஹாவ் ஆஸ்க்ரீம் அப்போ கண்டிப்பாக இது என்ன வாய்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் ஏன்னா பீன் வரலை பீன் வந்திருந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ் இப்போ நம்ம என்னவா மாற்றணும் பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் ஸோ வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி கண்டுபிடிச்ச இந்த வேர்பை வச்சு கண்டுபிடிச்சு மீன்ஸ் ஹாவும் ஆஸ்கிரும் வந்தால் ஆக்டிவ் வாய்ஸானா ஆமாம் ஆக்டிவ் வாய்ஸ் தான் அதை நீ பேசிவ் வாய்ஸாக மாற்றணுன்னா என்ன போடணும் நடுவில் பீன்னு போட்டால் முடிஞ்சது வேறு அப்புறம் இந்த ஹாவை வளர்க்கும் போல் இங்கே எழுதிக்க தென் இந்த ஆஸ்கிரையும் எழுதிக்க இது ஒன்று தான் நம்ம புதுசாக போட்டது இப்போ நம்ம திருப்பணும் இந்த தே அந்த பக்கம் போயிடும் இந்த மீ எங்கே வரும் இந்த பக்கம் வரும் இந்த மீ இந்த சைடு வர்றப்போ என்னென்னு மாறும் ஐ அப்படின்னு சொல்லி மாறும் மீ மீனே வராது ஐ அப்படின்னு வரும் ஸோ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபீஸ் டு பே த ஃபைன்
அப்புறம் இங்கே என்ன பண்ணணும், தே என்னவா மாறணும்னா தெம்னு மாறும். முன்னாண்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பை அப்படிங்கிறத போடணும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன் பை தெம். இங்கே இப்படி வராது, ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை தெம் டு பே த ஃபைன் வராது. இது சேர்ந்தாப்பில் வந்து இந்த இடத்துல பை தெம் அப்படின்னு சொல்லி வரும். தென் நெக்ஸ்ட் ஒன், த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு த ப்ரிசன் பை த போலீஸ். இது வந்து பேசிவ் வாய்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். எப்படி, ஒய் இட் இஸ் பேசிவ் வாய்ஸ், வாட் இஸ் த கீவேர்டு, கீவேர்டு என்ன, பீயிங். பீயிங் வந்திருந்தால் என்ன வாய்ஸு, பேசிவ் வாய்ஸ். இந்த பீன் தென் பி தென் பீயிங், இந்த மூணுமே அந்த சென்டென்ஸில் இருந்தால் திஸ் ரெஃபர்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்க, பிபிபிபி, இதை ஞாபகம் வச்சுனா ஈஸியாக இருக்கும். அப்புறம் டபிள்யூன் வந்து என்ன சொன்னேன் நான், இட் ரெஃபர்ஸ் டு பாஸ்ட் டென்ஸ். டபிள்யூ வந்துனாவே அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே இங்கே வேர்ப் அண்டர்லைன் பண்ணிக்க இது. அப்போ பேசிவ் வாய்ஸ்னால் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ இதை நம்ம எடுத்துடணும். அதாவது என்ன ரெடியூஸ் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இங்கே ஒன்றுனா ரெண்டு வெர்ப் ஆகும், ரெண்டு வெர்ப்னால் இது மூணு வெர்ப் ஆகும், அவ்வளோதான். இப்போ ரிவர்ஸாக சொல்லி இங்கே மூணு வெர்ப் இருந்தால் ரெண்டு வெர்பாக ஆகும், ரெண்டு வெர்பாக இருந்தால் ஒரு வெர்பாக ரெடியூஸ் ஆகும். இப்போ இங்கே த்ரீ வெர்ப் இருக்குல்ல, அப்போ இதோ ரெண்டு தான் வரும், அப்போ இதை கேன்சல் பண்ணிடு. அப்போ இதை நடுவில் அப்படியே எழுதிடும், வேர் டேக்கன், இவ்வளோதான். மேக்ஸ் மாதிரி தான், இதை எடுத்துடுறேன், இந்த ரெண்டையும் அப்படியே போட்டுட்டேன். இப்போ இது த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு த டூ ப்ரெசன்ட் பை த. அப்புறம் எதை எடுக்கணும்னு சொன்னேன், பை எடுத்துடணும், த போலீஸ் முன்னாண்ட கொண்டு வந்துடும். ஸோ ஹியர் இயர் ரைட், த போலீஸ் தென் வேர் டேக், இந்த இடத்துல வரு. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, த போலீஸ் வேர் டேக்கன் த டு த ப்ரிசன். இங்கே வந்து மிலிட்டன் அவங்க எடுத்துகிட்டு போகப்பட்டாங்க, அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ட்டு செய்யப்பட்டார்கள்னு வரும். இதில் வந்து போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே போலீஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்பாட் எரரில், இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். பட் ஹீஸ் ஏ போலீஸ்மேன், ஹீஸ் ஏ போலீஸ் அப்படின்னா அங்கே வந்து அது சிங்குலர். ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொன்னால் ப்ளூரல். ஸோ இந்த வேர் வந்து கரெக்டு தான். ஏன் அப்படின்னா நான் சொன்ன இப்போ தான் சொன்னால் சிங்குலர் வந்தால் யூ ஹாவ் டு சூஸ் வாஸ், வாஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா வாஸ் வந்து த்ரீ லெட்டர் வேர்டு, வேர் வந்து ஃபோர் லெட்டர் வேர்டு. ஃபார் சிங்குலர் யூ ஆர் யூஸிங் த்ரீ லெட்டர் வேர்டு வாஸ்ன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல இந்த போலீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் வரக்கூடியது, அதனால் இந்த வேர் வந்து கரெக்டு. ஸோ இந்த போலீஸ் வேர் டேக்கன் த மிலிட்டன்ஸ் டு த ப்ரிசன்.